என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎம் கவுண்டர், அதாவது கிரெகர் மில்லர் கவுண்டர். ஸோ ஹென்ஸ் கிரெகர் அண்ட் வால்டர் மில்லர் இவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க, ஓகேவா? ஸோ இவர் தான் ஆக்சுவலாக 1908 வந்து இந்த பிரின்சிபல் கொண்டு வந்தார். அண்ட் 1928 இவரோட சேர்ந்து மில்லரோட சேர்ந்து ஹி ஃபவுண்ட் த கிரெகர் மில்லர் கவுண்டர். ஸோ அது எப்படின்னா, இது எதுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜிஎம் கவுண்டர் எதுக்கு? டு கவுண்ட் த இன்டென்சிட்டி ஆர் த அயனைசிங் ரேடியேஷன். அயனைசிங் ரேடியேஷன் எவ்வளோ வருது, ஒரு நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எவ்வளோ இருக்குது அந்த அயனைசிங் ரேடியேஷன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஜிஎம் கவுண்டர். ஸோ ப்ராக்டிக்கலாக இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நியூ இந்த ரேடியேஷன்ஸ் பற்றி படிக்கிறாங்க, லைக் வந்து ஒரு நியூக்ளியர் பாசிட்டேஷன் இருக்கலாம் நம்ம கூடங்களை மாதிரி, ப்ளஸ் வந்து வேறு எதனா ரிசர்ச் லேபு அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த ரேடியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த டிவைஸ் வந்து அங்கே எப்போவுமே வச்சுருப்பாங்க, ஸோ தட் அந்த அயனைசிங் ரேடியேஷன் அந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்கோ அந்த ரேடியேஷன் வந்து அந்த டியூப்பில் வந்து நான் சப்போ வந்துச்சுன்னா அது வந்து அலர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆம்ப்ளிஃபயர் மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கிலேயே. ஸோ இங்கே வந்து அயனைசிங் ரேடியேஷன் என்டர் ஆகும். ஸோ இங்கே இப்போ அந்த இது நடக்கும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்ததில், அது வரையதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஆம்ப்ளிஃபை ஆகிட்டு ஸோ அலர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜிஎம் கவுண்டர். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலி ஃபீஸிபிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் டியூப், செகண்டு சென்சிங் எலிமெண்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் எலிமெண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ மொத்தம் மூணு, ஜிஎம் டியூப், சென்சிங் எலிமெண்ட், ப்ராசஸிங் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டியூப், ஸோ இந்த டோட்டலாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து ஜிஎம் டியூப். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கேத்தோட், மெட்டல் டியூப் அது. ஸோ அது கேத்தோடு இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா டபிள்யூ, ஸோ இது வந்து ஆனோட், இட் ஆக்சஸ் அண்ட் ஆனோட். ஸோ டபிள்யூன்றது ஆனோடு, அந்த கேத்தோடுன்றது அந்த மெட்டல் ராட், மெட்டல் டியூப் ஐ மீன். ஸோ இந்த ஒயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். டங்ஸ்டன் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 3380 டிகிரி செல்சியஸ். ஏன் இவ்வளோ டெம்பரேச்சர் உள்ள மெல்டிங் பாயிண்ட் உள்ள அந்த எலிமெண்ட் தேவைன்னா, இங்கேருந்து ஹை டிரான்ஸ்ஃபார்மர் இது. ஸோ இந்த வோல்டேஜை இங்கே அப்ளை பண்ணும்போது, ஸோ அதாவது பாசிட்டிவ் ஆனோட் போது நெகட்டிவ் டியூப் கேத்தோடு போது, ஸோ இதை அப்ளை பண்ணும்போது அது மெல்ட் ஆகிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு ஒரு ஹீட்டிங் அது ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் தேவைப்படுச்சு, அதுக்கு தான் டங்ஸ்டன் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஜிஎம் டியூப் எதுக்கு, இட் கவுண்ட்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன் தட் என்டர்ஸ். ஸோ சென்சிங் எலிமெண்ட் இங்கே என்னது, இந்த டங்ஸ்டன். ப்ராசஸிங் எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபயர், இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஜிஎம் டியூப் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டல் டியூப் which is a, it acts as a cathode and a wire which acts as an anode and the electrodes which supplies high voltage, இது நெகட்டிவ், ஆனோடு வரது பாசிட்டிவ். ஸோ டயக்ராம் பண்ண வரையும் போது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், கேத்தோடு போகும், ஆனோடு போகும். ஸோ இங்கே ரேடியேஷன் இது வருது, ஓகேவா? ஸோ வந்தோடனே இங்கே உள்ள இனிஷியலாக ஒரு அயனைசேஷன் நடக்கும், ஓகேவா? இனிஷியலாக அயனைசேஷன் வந்தோம்னா ஒரு அயான் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு எலக்ட்ரானோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரானோ பாஸ்டோ ஒரு அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அயான் இந்த கேத்தோட், இந்த ஆனோட், இது இது கிட்ட இருக்க அந்த ஹை வோல்டேஜ், வோல்டேஜ்னால என்ன ஆகுது, ஒரு மேசிவ் எனர்ஜி அப்டெயின் பண்ணிட்டு ஃபாஸ்டராக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதை நம்ம ஃபோர்ஸாக புஷ் பண்ணோன்னு வைங்க, அது போயிட்டு பக்கத்தில் இருக்க அயான்லாம் அடித்து மறுபடியும் அது ஃபோர்ஸ் ஆகும், நாலு என்ன ஆகும், மறுபடியும் இந்த ஹை வோல்டேஜ்னால இன்னும் எனர்ஜி அப்டேட் ஆகிட்டு ஃபாஸ்டராக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு ப்ரைமரி அயான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது இன்னும் ஸ்பீடாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த கரண்ட் பல்ஸ் நானோடு வழியாக வந்து இங்கே மெஷரிங்க்கு போகும், ஓகேவா? ஸோ இதை என்ன, இது கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் அண்ட்ன்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார். நம்ம புக்கில் இதை மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டவுன்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜ்ன்றது தான் இது சொல்லுவாங்க, அதாவது டவுன்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் இல்லைன்னா டவுன்ஸ் அண்ட் அவலான்ச்சு.
So, ulle low pressure la gas fill aayirukum. Adha solla mathara sorry. Ulle eppadi ions produce aayirukum? Because of some inert gases. Okay. So, ionization radiation varudhu. The inert gas first ionize pannudhu. Initially konja electrons produce aavudhu. High voltage nala massive electron produce aagamchidhu. I mean ions produce aagamchidhu. So, adhu pass aayittu and the current pulse mooliyama namu vandu and the processing circuit ku varudhu. Inge vandu evlo count irukum appdin solludhu. Okay, so GM counter is the ionization radiation. That is the intensity. That is the GM. That is the GM. The GM is the counter. But that is the visual intensity radiation produced and visual that uses some unsupersaturated water. That is so, GM counter is now going to Wilson is the same. Wilson cloud chamber is the same. Wilson cloud chamber. Okay. So, this is default major disadvantage. This is the ionization burden. So, if you have radiation, that is the radiation. What type of radiation? Alpha, beta, gamma, that is the same. Okay. So, this is a major disadvantage. But, the other உங்க ionization radiation இருக்கா போதும் எனக்கு இவ்வளவு இருக்குது அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு the GM counter is very much useful because it uses simple electronics and a simple circuit அவ்வளவுதான் வெறும் டங்ஸ்டன் ஒரு டியூப் ஹை வோல்டேஜ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகே சோ இந்த ஹை வோல்டேஜ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும் தட்ஸ் இட் thank you